எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய டாபிக் ஆன்மீகத்தில் எதை அடைய வேண்டும், எதை விட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம டாபிக்கா எடுத்திருக்கோம். நம்ம வெளி உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன நிம்மதி வேணும், ஒரு மன நிறைவு வேணும் அப்படின்னு தான் நம்ம தேடுறோம், எதிர்பார்க்கிறோம். சோ ஆன்மீகத்திலையும் நம்ம ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவை தேடிதான் நம்ம வரோம். வந்த அப்புறம் அவங்க அதுல வந்து அதுல அடைய நிறைய இருக்கு, அந்த விட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்துல அடைய வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனந்தவேலு ஐயா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வணக்கங்கம்மா, வணக்கம், மாலை வணக்கம். ஆன்மீகத்துல எதையும் விட வேண்டியதும் இல்ல, அடையறதுக்கும் எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லலாங்கம்மா. அதாவது உள்ளதை உள்ளவாறு யூகித்து எது இருக்கிறதோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். எது இருக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நமது சிந்தனையில் இருப்பதை கொண்டு, அதாவது நமது அனுபவங்களை கொண்டு, நமது நாம் சிந்தித்து நல்லதை செய்ய வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இன்ப துன்பங்கள் நிரந்தரமானதுதான், அதை விட முடியாது என்று புரிந்து கொண்டு அந்த இன்ப துன்பங்களுக்கு, அதாவது விருப்பு வெறுப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அதை விட்டு சற்று விலகி நல்லதை செஞ்சு நல்லதை வாழ நல்லதை செஞ்சு நல்லதை பெற்று வாழ வேண்டியதுதான். அதாவது பெற்றுங்கிறத விட இருக்கு, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால அந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து விலகி அதற்கு அப்பால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வாழறதுதான் சரியான அந்த ஆன்மீக வாழ்க்கை. அதனால எதையும் பெறுவதற்கோ எதையும் விடுவதற்கோ இங்க இல்லை, எப்பயுமே எல்லாமே இங்க இருக்கு. அதை எப்படி முறையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்ளுகின்ற போது அதுதான் நம்ம ஞானம் என்று சொல்லுகின்றோம். அந்த ஞானத்தை ஞானத்தை பெறுவதுங்கிறத விட அதுவும் இருக்கு, ஞானமும் எப்பவுமே. அப்ப எதையும் நம்ம பெறுறதுக்கு இல்ல, அது இருக்குன்னு நம்ம தெரிந்து கொள்றோம். ஞானம் இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்றோம். அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை தான் நம்ம வந்து அதை ஞானம்னு சொல்றோம். அதுல உறுதிப்பாடாக இருக்கின்ற போது அது முக்தின்னு நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம தெரிந்து கொண்டால் போதும், புரிந்து கொண்டால் போதுங்கம்மா. நன்றிங்கம்மா. ஓகே, தேங்க் யூ. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆன்மீகத்தில் நாம் எதை அடைய வேண்டும், எதை விட வேண்டும், இதுதான் இன்றைய கேள்வி. கம்பராஜன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஆன்மீகத்தில் நாம் அடைய வேண்டியது விடுதலை, முக்தி. விட வேண்டியது நம்மை நாமே முரண்படுத்தி, மனதால நம்மளுக்கே நம்ம முரண்பாடு இல்லாம இருக்க முரண்பாடுகளை விடணும். அகத்துல புறத்துல நல்ல அறிவு கொண்டு நம்ம செயல்படணும். அதுக்கு தேவையானது நம்மளுக்கு வந்து புரிதல். புரிதலை அடைஞ்ச பெற்றுட்டோம்னா நம்மளுக்கு முக்தி விடுதலை கிடைக்கும், அறிவு விடுதலை கிடைக்கும், மனதில முக்திங்கிற அந்த பேரானந்தம் கிடைக்கும். அது நம்மளுக்கு நாமே முரண்படாதது விட வேண்டியது, பெற வேண்டியது ஞானம், அதாவது முக்தி விடுதலை அப்படிங்கிறத. நன்றி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. பாஸ்கர் ஐயா வந்துட்டாரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசினா ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஆன்மீகத்துல உடைய உச்ச நிலை வந்து இந்த முக்தி நிலை தான் சொல்றாங்க.
ஆனா அந்த முக்தி நிலையை வந்து நம்ம அடைய வேண்டிய நிலையானா அந்த அடைய வேண்டிய நிலை இல்லை. ஏன்னா நம்மளுடைய இயல்பு நிலையே முக்தி நிலையா தான் இருக்கு. அப்போ நம்ம அடைய வேண்டிய நிலைன்றது நம்ம எதுவுமே இல்லை, அடைவதற்கு எதுவுமே இல்லாத நிலையை புரிஞ்சுக்கிறது, அதாவது புரிதல் தான் அடைய வேண்டிய நிலையா இருக்கு. என்னென்ன புரியுதுன்னா எதுவும் நம்ம அடையத்துக்கு தேவையில்லைன்ற புரிதல் தான் அடைய வேண்டும். விட வேண்டியது எதுனாக்கா நாம அந்த நமக்கு நாமே முரண்படுறமா வருங்க. இந்த நிகழ்வு தான் இந்த செயலை தான் நம்ம விடணும். அதுதான் ஞானம்ன்றாங்க. எதை விடணும்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஞானம். அப்ப விடுறதெல்லாம் எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்ம அடையறதுக்கு எதுவும் இல்லையோ இல்லை, விடுறதுக்கு தான் நமக்கு இருக்கு. வேணாலும் நமக்கு நாமே முரண்பட சில விஷயங்களை நம்ம முரண்பட்டாவே அடைய வேண்டியது அடைந்துடும். விடுதலையா நம்ம அடைந்துடும். நன்றி. ஓகே, நன்றி ஐயா. தேங்க்யூ. சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஆன்மீகத்துல அடைவதற்கு எதுவுமே இல்லை, எது எல்லாத்தையும் விடுவது, பிரவாகமாக விடுவது தான் ஒன்றுதான் உண்டு அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஸோ கருத்துக்களை ஷேர் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ ஆன்மீகம் அப்படின்னா என்ன? நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். இந்த மனம் வந்து வெளியில இருக்கிற என்ன சூழ்நிலைகள், மக்கள் என்ன நடக்கிறதோ அதை வந்து பிரதிபலிச்சு நம்மளுக்குள்ள ஒரு ரியாக்ஷனும் உண்டாக்குறது. அந்த ரியாக்ஷன் நம்ம மன இயல்புக்கு ஏற்றவாறு, அந்த வெளியில இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு நம்மளுக்குள்ள ரியாக்ஷன்ஸ் வருது. அந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு வேண்டியவையா இருக்கலாம், இல்ல வேண்டாத ரியாக்ஷன்ஸா கூட இருக்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து மன அனுபவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுக்கு வந்து சில ரியாக்ஷன்ஸ் வேண்ட மாதிரி இருக்கும், சில ரியாக்ஷன்ஸ் வேண்டாம்னு தோணும். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த மனசுல கை வைக்கிறோம். அப்போ அந்த உண்டான ரியாக்ஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ இன்னி வரைக்கும் நீதி பாத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனசுல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. மனச பயன்படுத்தி மனச சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க பல சாதனங்கள் யூஸ் பண்றாங்க. பிராணாயாமம், தியானம், இதெல்லாம் மனசை சரி செய்ய, மனச அமைதிப்படுத்த, மனசு கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியானம் கூட அந்த அறிவை வச்சு ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு தியானத்தை அங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த யோகா, பயிற்சி, முயற்சி, இது எல்லாமே மனசு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி மனசை கை வச்சு அடையலாம். பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளால அடைய முடியும். இந்த யோகா தியானம் எல்லாம் பண்ணச்சு அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதன் மூலமா நம்ம மனசை கொஞ்ச நேரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டேட். அந்த யோகா, அந்த தியானத்தோட பவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு வேண்டிய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கண்ட்ரோல் பண்ண ரிசல்ட்டு, அந்த கண்ட்ரோல் பண்ண ரியாக்ஷன் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆஹா நம்மளுக்கு வந்துருதே அப்படின்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதனோட எஃபெக்ட் போயிடும். நம்ம அடைஞ்சது நம்மளை விட்டு போயிடும். ஸோ நம்ம மறுபடியும் முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். ஸோ நீதி பாத்துல பாத்தீங்கன்னா இந்த ஞானம் இல்ல முக்தி அப்படிங்கிறது ஒரு தொடர் கதையாவே இருக்கு. ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆரம்ப கால சாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த யோகா, பயிற்சி, முயற்சி இதெல்லாம் தப்பு இல்லை. பட் அது வந்து முடிவு இல்லை. இந்த அடைதல்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுக்கு வந்து நம்மளுக்கு முயற்சி தேவை. இப்ப நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி முயற்சி எடுத்து செய்யறோம். பாடி பில்டிங் பண்ணணும், இல்ல ஒரு குக்கிங்கே கத்துக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம செய்ய வேண்டியது இருக்கு.
இந்த மனசு பொறுத்த வரைக்கும் இனிஷியலா நம்ம முயற்சி பண்ணி பாக்குறோம், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம். அப்புறமா அந்த முயற்சி செஞ்சு செஞ்சு முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரோம். இல்லைன்னா அந்த முயற்சி செய்யறோம், அதுக்கான பலனும் ரிசல்ட்டோ நாம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அப்போ அந்த முயற்சியே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப என்ன ஆகுது, அந்த மனசு வந்து அந்த முயற்சியை நெகேட் பண்ணுறது. அப்போ மனசுல முயற்சி இல்லைன்னா அந்த மைண்ட் வந்து அதனோட முக்கியத்துவத்தை இழந்துடுது. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு முயற்சி செஞ்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த வேலியில போற ஓனால நாம தான் சட்டைக்குள்ள போட்டுக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம தான் அதை கிண்டி கிளறி நுந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோன்னு நம்ம அறிவுக்கு புரியுது. சோ அந்த இன்டலெக்ட் என்ன பண்றது, எல்லா முயற்சியும் பண்ணி தோத்து போய் அதோட மல்லி கட்டி அதோட கதறி அழுது நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் அதுக்கே அது புரிஞ்சிடுறது. சோ ஆக்சுவலா பார்த்தோம்னா மனசை விடுத்து விடுவதுதான் அடைய வேண்டிய உண்டு. இப்போ நம்ம ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கயிறை நம்ம முறுக்கிறோம். சோ அதை நம்ம முறுக்கி 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 நம்ம பண்ணிட்டு இருக்கிறச்சு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்ல அது வந்து விடுபட்டு அது தன்னதானே ஃபுல்லா அன்வைண்ட் பண்ணிக்கும். இதை நம்ம கயிறு நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் புத்தர் பிரம்மணர் அவங்க எல்லாருக்குமே இந்த புரிதல் ஏற்பட்டது. அந்த கையறு நிலையிலதான் அவங்க எல்லாருமே புரிஞ்சிட்டாங்க. என்ன புரிஞ்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு இயற்கையான இயக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வெயிட்லெஸ்னஸ் கொடுக்கறது, ஒரு லைட் ஃபீலிங்க கொடுக்கறது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட சாதனா அவங்களோட பயிற்சி முயற்சினாலதான் இது வந்திருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ இப்ப வந்து ஒரு ரோடு வந்து கரடு முரடா இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த ரோடுக்கு ஃபுல்லா ஒரு கம்பளம் விரிச்சுட்டு அது மேல நீங்க நடங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஐயா என்ன சொல்றாரு, புரிதலுங்கிற ஷூவை போட்டுட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த லிபரேஷன் இல்ல விடுதலை அப்படிங்கிறது அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாருமே சொன்னீங்க கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இயற்கையாகவே இந்த லிபரேட்டட் கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம குழந்தையா பிறக்கிறச்சேயே நம்ம விடுதலையா தான் இருக்கும். விடுதலைங்கிறது என்ன, ஒரு இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் அது, நமக்கு பிறக்கிறச்சேயே நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அறிவு வளரும் கிறச்சேயே அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்றோம்னா இந்த அறிவை பயன்படுத்தி டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அப்புறம் மறுபடியும் புரிஞ்சிருந்த அப்புறமா அறிவை கீழே போட்டுட்டு இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு திருப்பியும் போயிடுறோம். நமக்கு நாமே சண்டை போடாம இருக்கிறது தான் இன்னசென்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்றோம். இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்ம அது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, அது பிறக்கிறச்சேயே நம்ம இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்கோம். ஆனா பிறக்கிறச்சேயே நான் இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணல, பை நேச்சராகவே அது இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. மைண்டு அதோட ஓன் அதுக்கு சொந்தமான அதனோட நேச்சுரல் ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த அறிவுங்கிறது என்ன, அது வந்து சேகரிச்ச செய்திகள். அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வெளி உலகத்துல ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு, அங்க செயல் செய்ய நம்ம யூஸ் பண்ணலாம். மைண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இது எந்த ட்ரைனிங்கோ பயிற்சியோ முயற்சியோ நம்ம இன்னசென்ட் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணதுக்கோ இன்னசென்ட் ஸ்டேட்டை கொண்டு வரதுக்கோ தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல தான் அது இருக்கு, அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை தான் நம்ம முக்தி நிலை மோட்ச நிலைன்னு சொல்றோம். ஸோ அடைய ஒன்றுமே இல்லை, பயிற்சி முயற்சியை வச்சுட்டு சாதிக்க ஒண்ணுமே இல்லை. ஞானம்ங்கிறது அடைய வேண்டிய ஒன்று. ஒரு குழந்தைய எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஞானம் தேவையில்லை, ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு இந்த இதுதான் அகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோ ரூல்ஸோ அது வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்ப என்னது, அந்த அறிவு வந்து இந்த மனசோட இயற்கையான செயல்பாட்டுல குறுக்க வராது. அடைய ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். செய்ய ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். அப்ப என்ன ஆகும்,
இந்த தேவையில்லாத முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நின்று போயிடும். நம்ம முடிவுக்கு வரணும், எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு. அப்போ நம்ம இந்த முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். நம்ம இந்த அக முயற்சியை விடுறதான் அகசரணாகதி அப்படின்னு சொல்றோம். உள்ள வந்து முயற்சி இல்லாம சும்மா இருக்கிறது தான் அகசரணாகதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறச்சே நம்ம அகத்துல வந்து குழந்தையா இருக்கும், புறத்துல அறிவோட செயல்படுறோம். சோ நம்ம அறிவுள்ள குழந்தையா இருக்கும். இந்த விடுதலைங்கிறது இப்ப அடையக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அது விடுற நிலைதான், அது ஏற்கனவே இருந்துதான் இருக்கு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம ஃப்ரீயா விடுற நிலைதான் அந்த நிலை. அடையப்படும் எதுவுமே விடுதலையா இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லா அடைவுகளும் விடுபட்ட நிலைதான் விடுதலை. அடையக்கூடியது அப்படின்னா லேட் ஆகலாம், ஏன்னா நம்ம டைம் எடுக்கலாம், அதுக்கு நிறைய பயிற்சி முயற்சி எல்லாம் செய்யணும், அதனால அது லேட் ஆகலாம். ஆனா நம்ம இருக்கிறத விடக்கூடியதுக்கு லேட் ஆகாது. எப்போ அந்த விடுறோமோ அந்த கணமே அது வந்து போயிடுறது. அடுத்த கணமே நிகழக்கூடிய ஒன்றுதான் விடுதலை. இப்போ ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆன்மீகத்துல அடையறதுக்கு நிறைய இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு அடையணும், ஒரு நல்ல நிலையை அடையணும், ஒரு நல்ல அனுபவத்தை அடையணும், ஒரு மனசு பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பயுமே ஒரே நிலையில வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு அடைவிடம். அந்த அடைவிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் முயற்சி இருக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம அதை எப்படி அடையலாம், அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம், என்ன பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் உண்மையில பார்த்தோம் அப்படின்னா அடையறதுக்கு ஒன்றுமே இல்லை, விட வேண்டியது முயற்சி. சோ இந்த முயற்சியை விடுறச்சு இருக்க வேண்டியது அப்படியே இருக்கிறது. விட வேண்டியதுக்கு தேவையானது என்ன, என்ன தேவை, ஞானம். அகத்துக்கு அந்த ஞானத்தை அடைய நமக்கு ஆர்வம் தேவை, முயற்சி தேவை. ஆனா அந்த ஞானத்தை அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். அது என்னது, முயற்சி. எதையும் அடைய வேண்டியதில்லை அப்படிங்கிற புரிதல் தான் ஞானம். இந்த ஆன்மீக உலகத்துல கூட மோட்ச நிலை, முக்தி நிலை, விடுதலை அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா. அதை அடைய எது உதவுகிறதோ அதுதான் ஞானம்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம், இந்த புரிதல் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம எல்லாத்தையுமே விட்டுடலாம். அந்த புரிதல் ஏற்படுற வரைக்கும் நம்மளுக்கு முயற்சி வேணும் அதை அடையறதுக்கு. ஆனா புரிதல் ஏற்பட்ட பிறகு அந்த முயற்சி தான் நம்மளுக்கு தடையாவே இருக்கு. ஏன்னா எல்லா அனுபவங்களும் எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்ச்சிகளும் தோன்றி மறையக்கூடியவை தான். சோ ஃபைனலா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடைய வேண்டியது ஞானம், விட வேண்டியது முயற்சி. சோ இது என்னோட புரிதல். இது சம்பந்தமா நீங்க கேள்விகள் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். கவிதா வாங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம் மேடம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா மேம்? இதனால மனம் கட்டுப்படும் அப்படிலாம் இல்லையா? சோ இது பை பிராக்டிஸ் பை பர்த் வந்துருச்சு இல்லையா நம்மளுக்கு? அம்மா சாப்பிடுமா? எனக்கு அது சொல்லும் போது ஐயோ பகவத் ஐயா பாதையில இருந்து வேற மாதிரி போறோமே அது தப்பு அப்படின்னு பின்னாடி ஒரு தாட் போயிட்டே இருக்கும். ஸ்லோகம் சொல்றது அது அது ஓகே இல்ல மேம்? அதெல்லாம் பண்ணலாமா, நீங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம். நம்ம எதிர்பார்ப்பு இல்லை இல்லையா, மின்னல எதையோ எதிர்பார்த்து நம்ம செஞ்சிட்டு இருந்தோம். இப்ப அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் எதுவுமே இல்லை இல்லையா. கிரேட்ஃபுல்னஸ் போது கூட நம்ம தேங்க் பண்ணுவோம் இல்லையா, அவுட் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ் ஆல்சோ.
இப்போ வந்து எப்படி இருக்கு நம்ம இப்போ எனக்கு மைண்ட் வந்து ஒரு மாதிரி எம்டினஸா இருக்கு. அடையறதுக்கு ஒன்றும் இல்லை, பட்டு பிடிக்கிறதுக்கு ஒன்று இருக்கும்போது லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியான மாதிரி இருக்கு. இல்லாட்டி நானே அப்படி நினைச்சுக்கிறேன்னா எனக்கு தெரியும். அது நேச்சுரல் தான், அது இனிஷியலா கொஞ்ச நாளைக்கு அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா பழகி பழகி நம்ம பண்ணி பண்ணி பழகிட்டோம் இல்லையா. ஸோ இப்ப சடனா மைண்ட் பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் போட்டு போட்டு பண்ணிட்டோம், நம்ம எதையாவது ஒண்ணு செய்யணும் அடையறதுக்கு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னே நம்ம புரிஞ்சுட்டு நடந்து வந்துட்டோம் இத்தனை நாள். அப்ப திடீர்னு அடைய ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஒரு வெற்று வெற்றிடம் அங்க ஏற்படும். பட் அது வந்து சரியா போயிடும். ரெண்டாவது நம்ம புறத்துல வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ புறத்துல நம்ம இன்னும் செய்ய வேண்டியது, கத்துக்க வேண்டியது, பண்ண வேண்டியது எல்லாமே நிறைய இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபோக்கஸ அதுல போட்டு நம்ம அதுல பண்ணிச்சு திருப்பியும் நம்ம எது வந்து இல்லை அப்படின்னு நினைச்சோமோ அது திருப்பியும் வந்துடும். அந்த புறத்து வேலையும் தானே நடக்குது மேம், ஆனா நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகுது, முதல்லாம் எதையாவது திங்க் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ எல்லா திங்கிங் போனா கூட அதெல்லாமே வேஸ்ட் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கு, அந்த டைம்ல வந்து ரொம்ப எம்டினஸா இருக்கு. ஸோ ஏதாவது வீட்டுல ஒரு பாட்டு போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல கண்டினியூஸா பாட்டு கேட்டுட்டே இருக்கோம், ஏதாவது தனிமையா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கு? அது இனிஷியலா அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் அது தானாக. ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ சோ மச். அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சார் கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். கவிதா மேடம் சொன்ன மாதிரி பயம் நிறைய இருக்கு, அது உண்மைதான். அதுக்கு வந்து நம்ம புரிதல் வந்தோம்னா மனசுல போராடாம விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒரு தனிமை, ஒரு புக்கு படிக்கிற அந்த மாதிரி நிறைய செஞ்சு செஞ்சு நம்ம டயம் நிறைய இருக்க மாதிரி தான். ஏன்னா முந்தியெல்லாம் டயம் வந்து இருக்க டயத்தெல்லாம் மனசோட போராடிக்கிட்டே இருந்துட்டோம், மனசோட முரண்பட்டுக்கிட்டே நம்ம வந்து வெளி வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாம அதுலயே டயத்தையும் மனசையும் எஃபர்ட்டையும் அதுலயே போட்டு போட்டு கெடுத்துட்டோம். இப்ப ஐயாவோட புரிதலுக்கு பிறகு நம்ம ஒண்ணுமே எம்டினஸா தான் இருக்கு, எனக்குமே அப்படித்தான் இருக்கு. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டு. பட் நம்ம வந்து அதை என்கேஜ் பண்ணிக்கணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, அவர் அவங்க சொன்ன மாதிரி சுலோகங்கள் கேட்கறது, மியூசிக்கு, அல்லது ஒரு நல்ல ஏதாவது ஒரு கவிதை எழுதுறது, ஆர்ட் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அதுல கொஞ்சம் நம்மளுடைய தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்கான டைம் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எம்டினஸ்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஃப்ரீயா எடுத்துக்கணும், அதுக்குள்ள திரும்ப எம்டினஸ் ஆயிடுச்சேன்னு போய் முன்னேறப்பட்டு இருக்காது. அப்படியும் சில டயத்துல ஆயிடுது, ஏன்னா நம்மளுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா ஒழுங்கா தான் இருக்காங்க. நானும் அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டேன், அப்புறம் இப்படி என்கேஜ் பண்ண உடனே அது கரெக்ட் ஆயிடுச்சு. புக்ஸ் படிக்கிறது இன்ட்ரெஸ்டா, மையாவோட புக்ஸ், வேற புக்ஸ், புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஒரு ஆசையை நம்ம உண்டாக்கிட்டோம்னா நிறைய வந்து டைம் இருக்கு. டைம் இல்லையேன்னு நிறைய பேர் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் பொய்யாவே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாளைக்கு டைம் இல்ல டைம் இல்லைன்னு, டைம் நிறையவே இருக்குன்னு இப்ப இந்த புரிதலுக்கு போய் தெரிஞ்சிருக்கோம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இப்ப நம்ம எம்டினஸ் அப்படிங்கறத விட நம்ம ஃபுல்னஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆகாசத்தை நம்ம பாக்குறோம், அங்க வந்து எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம இருக்கு, ஆக்சுவலா அங்க எல்லாமே இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இப்ப நம்ம மைண்ட் அது எம்டினஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ இட் இஸ் கம்ப்ளீட், இந்த கம்ப்ளீட்னஸ் தான் அது நம்மளுக்கு அப்படி இருக்க மாதிரி எம்டியா இருக்க மாதிரி தோணுது. ஸோ வி ஷுட் பி ஹாப்பி தட் வி ஆர் சோ ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் நவ்.